ஹைதராபாத் மாநகராட்சி தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு விறுவிறுப்பாக துவங்கியது. தெலுங்கானா மாநில தலைநகர் ஹைதராபாத்தில் மாநகராட்சி தேர்தல் செவ்வாயன்று நடந்தது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு துவங்கியதும் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் நீண்ட வரிசையில் நின்று ஜனநாயக கடமை ஆற்றினார். ஹைதராபாத் மாநகராட்சியில் மொத்தம் உள்ள 150 வார்டுகளில் 1300 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். அவர்களின் தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய வாக்காளர்களின் எண்ணிக்கை 75 லட்சம் ஆகும். தெலுங்கானா உதயத்துக்கு பிறகு ஹைதராபாத் மாநகராட்சிக்கு முதன்முறையாக இப்போதுதான் தேர்தல் நடக்கிறது. 2009 ஆந்திர பிரதேசம் பிரிக்கப்படாமல் இருந்தபோது ஹைதராபாத் மாநகராட்சிக்கு கடைசியாக தேர்தல் நடந்தது.